அஞ்சப்பர் மிலிட்ரி ஹோட்டல், செட்டிநாடு மிலிட்ரி ஹோட்டல்னு ஆரம்பித்தாங்க. நியூ ஜெர்சி இந்த மாதிரி போயிருந்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபுட்டு. இங்கே உள்ள டேஸ்ட் அப்படியே மெயின்டைன் பண்ணுறீங்க. கொரோனா டயத்தில் நம்ம ஃபுட்டு தான் எல்லாரையும் காப்பாத்துச்சு. சிம்பிளாக இருக்கீங்களே சார், உங்களை பார்த்த ஓனர் மட்டுமே தெரியலையே அப்படின்னு நிறைய. யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். வளர்ந்து வர நிறைய பெண்மணிகள் அவங்களுடைய அந்த குடும்பமும் சரி, அவங்க இன்னைக்கு பெரிய லெவலில் வளர்த்து வர அவங்களுடைய தொழில் இரண்டத்திலையும் வந்து ஒரு பெண்மணியால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு அஞ்சப்பர் ஹோட்டல் நிறுவனம் ஒரு பெரிய உதாரணம். இன்னைக்கு அஞ்சப்பர் ஹோட்டலுடைய எம்டி மிஸ்ஸஸ் இந்திரா கந்தசுவாமி அவங்கள தான் சந்திக்க போகிறோம். மேம் வணக்கம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களை முதல்ல எங்கள் சேனலில் வந்து இன்டர்வியூக்கு வந்தது நாங்கள் பெருமையாக நினைக்கிறோம். உங்களுக்கு இப்போ அவார்ட்ஸ் கூட கிடைச்சிருக்கு. ஃபஸ்ட்டு அந்த அவார்டை பற்றி நம்ம நேயர்களுக்கு சொல்லிடுங்க. ஐகானிக் அச்சீவர்ஸ் அவார்டு. எஸ் எஸ் வருஷத்தோட என்னோட பெஸ்ட்டு அவார்டு. எஸ் என்னோட ஃபஸ்ட் அவார்டு. சரி, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப போன வருஷம் மட்டும் ஒரு 15 அவார்ட்ஸ் வாங்கினேன். ம், பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. முதல்ல உங்களுடைய ஃபாதர் இல்லை, உங்கள் மாமனார் கிட்டேருந்து வந்துடலாம். ஏன்னா இதை உருவாக்குறதுக்கு முதல் ஒரு மெயின் ஒரு பேக் போன் அவர் தான் அப்படின்றாங்க. ஸோ அவங்க எப்படி வந்து இதை உருவாக்கணும்னு நினச்சார்? அவங்க வந்து அவங்க ஃபாதர் வந்து முன்னாள் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் கிட்ட வேலை பார்த்துருக்காங்க அவங்க வீட்டில். இது ஒரு செட்டில் சமைச்சு கொடுக்குறக்காண்டி என்னோட ஃபாதர் இல்லாவும் போயிருக்காங்க. அப்போ அவர் பரிமாற விதம், அவர் நடந்துக்கிறத பார்த்து ஃபுட்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் அங்கே அவங்க வீட்டுக்கு வந்து பர்சனலாக எனக்கு மட்டும் சமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அங்கே ஒரு 3 வருஷம் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நானே அவங்களுக்கு வந்து ஏதாவது சப்போர்ட் பண்ணுறேன், ஹோட்டல் மாட்டம் மில்லிட்டு ஹோட்டல் மாட்டம் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த காலத்தில் ஹோட்டல்லாம் பெரிய அளவில் நம்மளால் பண்ண முடியாதுல்ல, அதனால் மெஸ்ஸு டைப்பில் அஞ்சப்பர் ஃபஸ்ட்டு என்னோடய ஃபாதர் இன்லா வந்து அஞ்சப்பர் மிலிட்ரி ஹோட்டல், செட்டிநாடு மிலிட்ரி ஹோட்டல்னு ஆரம்பித்தாங்க. அது எம்ஜிஆர் வந்து திறந்து வச்சார். அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. கண்டிப்பாக கேட்கும் பொழுதே வந்து நம்மளுடைய எம்ஜிஆரை இன்னைக்கு பிடிக்காதவங்க யாருமே இல்லைன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்டும் அவங்களோட பிரதர்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்க ரெண்டு பேரும் எல்லாரும் சேர்ந்து அஞ்சப்பர் ரெஸ்டாரண்ட்னு ஃபஸ்ட்டு நுங்கம்பாக்கம் பிரான்ச். ஸோ ஃபேமிலியாக எல்லாருமா சேர்ந்து இந்த பிரான்ச் ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் வளர்ந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து படிப்படியாக வந்து 100 பிரான்ச்சஸ் இருக்குது. 100 பிரான்ச்சஸ். ஸோ இந்தியாவில் எவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குது? பொதுவாக முதல்ல சென்னையில் எவ்வளோ பிரான்ச்? சென்னையில் மட்டும் ஒரு 25 இருக்குதுன்னு நினைக்கிறேன். 25 பிரான்ச்சஸ் இருக்குது சென்னையில். ஸோ ஆல் ஓவர் இந்தியாவில் க்ளோஸ் பண்ணிட்டேன் கொரோனா டயத்தில். அதுக்கப்புறம் இப்போ 2 ஓப்பன் பண்ணியிருக்கோம். 25 இருக்குது. 25 ஆல் ஓவர் இந்தியா வந்து 50 பிரான்ச்சஸ் இருக்குது. ஆனால் எல்லாத்துலேயும் நம்மளுக்கு பங்கு கிடையாது. நம்ம பிராண்ட் ஓனர், மற்றபடி அவங்க அங்கே உள்ள பார்ட்னர்ஸ் இருக்காங்க. சூப்பர். இப்போ இந்தியாவில் மட்டும் இல்லை, வெளிநாட்டிலையும் வந்து அஞ்சப்பர் அப்படின்னா அந்த ஒரு சுவைக்காக நிறைய பேர் இருக்காங்க. ஃபாரினர்ஸ் வந்து இந்த அஞ்சப்பருடைய டேஸ்ட்டுக்கு வந்து அடிமை அப்படின்னு தான் சொல்லணும் எல்லா இடத்துலையும். ஸோ அதை பற்றி சொல்லுங்க, வெளிநாட்டில் எவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குது? வெளிநாட்டில் 50 அவுட்லெட் இருக்கு. 50 அவுட்லெட்ஸ் இருக்குது. சூப்பர். 50 அவுட்லெட் வந்து அது நம்மளோட மசாலாலாம் இங்கே தான் தான் போகுது. அதுக்கப்புறம் இங்கேருந்து ட்ரெயின் பண்ண ஆளுங்க தான் அங்கே போய் சமைக்கிறாங்க, அதனால இங்கே உள்ள டேஸ்ட்டே அப்படியே அங்கே இருக்கும். என்னுடைய அடுத்த கேள்வி அதுவாக தான் இருந்தேன். ஏன்னா இந்தியாவுக்குள்ள வந்து உங்களுடைய அவுட்லெட்ஸில் அவங்க மாஸ்டர்ஸ் சமைக்கிறாங்கன்னா அதில் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் வெளிநாட்டிலேயே வந்து அதே சுவையை நீங்கள் வந்து கொடுத்துட்ருக்கீங்க தரமானா, அதற்கு பின்னணி என்ன? எப்படி உங்களால் பண்ண? அதான் நம்ம மாஸ்டர்ஸ் தான், இங்கே ட்ரெயின் ஆனவங்க தான் எப்படியும் ஒரு 3 வருஷம் இல்லை 5 வருஷமாவது ட்ரெயின் ஆகிருப்பாங்க. அந்த செஃப்லேருந்து அசிஸ்டன்ட் செஃப் எல்லாருமே வந்து இங்கே ட்ரெயின் ஆனவங்க. மேனேஜர்லேருந்து உள்ளற எல்லாருமே வந்து சர்வெண்ட்லேருந்து எல்லாருமே வந்து இங்கே ட்ரெயின் ஆனவங்க தான் அங்கே எடுக்கிறாங்க. ஸோ இங்கே முதல்ல நீங்கள் ட்ரைனிங் கொடுத்து கொடுத்து அதுக்கப்புறமா அங்கே அனுப்புகிறீங்க? அப்புறம்
சரி, உங்களுடைய நியூ ஜெர்சி பிரான்ச்ல இருந்து ஒரு விஷயம் நடந்தது. அதாவது நடிகை நயன்தாராவும் விக்னேஷ் சிவன் அவர்கள் ரெண்டு பேரும் அங்க போய் சாப்பிட்டுட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணதா உங்களுக்கு சொன்னாங்க. ஸோ அந்த விஷயம் பத்தி நேயர்களுக்கு சொல்லணும். ஏன்னா நானே வந்து சுவிட்சர்லாந்து நாங்கள் இடம் பார்க்குறக்காண்டி, அப்பா நம்ம பிரான்ச் இல்லை, சுவிட்சர்லாந்தில் வந்து இடம் பார்க்குறக்காண்டி நாங்கள் போயிருந்தோம். அப்போ வந்து நானே வந்து எப்படா தோசையை பார்ப்போம், ஒரு அஞ்சு நாள் தான் இருந்தோம், எப்படா தோசை கிடைக்கும், நம்ம ஃபுட்டு நம்மளுக்கு எங்கேயுமே கிடைக்கல. அதனால நாங்கள் ரைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கி ரைஸ் தான் கிடைக்கும், நம்ம ரைஸ் மட்டும்லாம் இருக்காது, அது செரிமான ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால நாங்களே வந்து அந்த மாதிரி ஃபுட்டுக்காண்டி எத்தனை நாள் பர்கரையும் பீஸாவையும் சாப்பிட்டு பார்த்தோம். அதுல அதாவது உங்களுடைய சுவை வெளிநாட்டுலயும் எந்த அளவுக்கு பேசுதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம். அது மட்டும் இல்ல, நம்மளோட ட்ரம் சிவமணி சார் வந்து அஞ்சப்பர் ஹோட்டலோட பயங்கரமான ஃபேன் கேள்விப்பட்டோமே. நம்ம நெத்திலி மீன் குழம்பு அவருக்கு ரொம்ப பிடிக்கும், வஞ்சிரம் ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை அங்கிருந்து வரையிலே ஃபோன் பண்ணிடுவாங்க சார், எனக்கு வந்து நெத்திலி ஃப்ரையும் இன்னைக்கு இது இன்னைக்கு என்னம்மா ஸ்பெஷல் அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து ரசம் வேணும், நம்ம ரசம் செட்டிநாடு டைப் ரசம், ரைஸும் ரசமும் எனக்கு எடுத்து வச்சிருங்க, ஃபிஷ் கறி எடுத்து வைங்க அப்படிம்பாரு. நம்மளோட பிரியாணி அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பிரியாணி எங்க போனாலும் இந்த அஞ்சப்பர்னா பிரியாணி இல்லாம எப்படி அஞ்சப்பர்? ஆமா, சரி, ரைட். இப்போ நீங்கள் வந்து செட்டிநாடு அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணீங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய அரேபியன் ஃபுட்டு பீஸா அது இதுன்னு போயிட்டாங்க. இன்னமும் வந்து அந்த செட்டிநாடு ஃப்ளேவரை நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க, அது எப்படி உங்களால் வந்து அதை மெயின்டைன் பண்ண முடியுது? நம்ம ஃபுட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படியே கமகமன்னு வாசனை வரும். நீங்கள் வருது சுற்றி வர வருது ரெடி ஆகிட்டு இருக்குல்ல உங்களுக்காண்டி. நாங்களும் டேஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கோம். ஆமாம், அந்த மசாலாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாடு அதுவே வந்து ரொம்ப கமகமன் இருக்கும். எல்லாத்துலேயுமே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்காமல் இருக்க மாட்டோம், ஒரு ஒரு டிஷ்லையும் தனித்தனி அந்த வாடை வந்து கமகமன் இருக்கும் ரொம்ப. செட்டிநாடுங்கிறதுக்கு அதுதான் ஒரு இது. அதுக்கப்புறம் இந்த மிளகு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யாருக்காவது சளி பிடிச்சிருந்தா, நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி, கொரோனா டயத்தில் நம்ம ஃபுட்டு தான் எல்லாரையும் காப்பாத்துச்சுன்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக மிளகு, சீரகம், சோம்பு அதெல்லாம் வந்து கமகமன வாடையாக இருக்கும். அதுதான் செட்டிநாடு. இந்த காரைக்குடி சைடு தான் சொல்லுவாங்க இந்த மாதிரியெல்லாம், செட்டிநாடு அந்த ஊர்லேருந்து வந்ததுனால அந்த மாதிரி எங்கள் ஃபுட்டு வந்து அதே டேஸ்டில் இருக்கும் காரைக்குடி சைட்லேருந்து வந்ததுனால. ஓகே, இப்போ இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் எப்படி நீங்களே ப்ரிப்பேர் பண்ணுவீங்களா? என்ன மாதிரி மசாலா ஃபுல்லாகவே வந்து முன்னாடி கொஞ்சம் மசாலா சரியில்லாமல் இருந்தப்ப நானே வந்து அரைச்சி காட்டி மாஸ்டரை வீட்டுக்கு வர சொல்லி. ஸோ நீங்களே பண்ணிட்டீங்க? ஆமாம் ஆமாம், நம்ம வந்து வீட்டுக்கு வர சொல்லி அவங்கள்ட்ட இது மாதிரி நான் வீட்டில் குழம்பு வைக்கிற மாட்டேன் நீங்கள் பண்ணுங்க, அப்போ தான் மக்கள் விரும்புவாங்க. அந்த ஹோம்மேட் ஃபுட்டோட அந்த டேஸ்ட் அப்போ தான் மக்களுக்கு கிடைக்கும். ஆமாம், ஆயில் வந்து ஜாஸ்தியாக யூஸ் பண்ணாதீங்க, எவ்வளோ கம்மியாக யூஸ் பண்ண முடியுமோ கம்மி பண்ணுங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், எல்லா டிஷ்லையும் வந்து பெரிய வெங்காயம் போட்டால் கொஞ்சம் இனிப்பாக தெரியும், கொஞ்சம் சின்ன வெங்காயம் வந்து ஜாஸ்தியாக்கிட்டு பெரிய வெங்காயத்தை கம்மி பண்ணிடுங்க. அந்த மாதிரியெல்லாம் சொல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் மட்டன் குழம்புனா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க, சிக்கன் குழம்பு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே, ஏன்னா கவுச்ச நாத்தம் ஜாஸ்தியாக இருக்கும் சிக்கன், அதனால அந்த மாதிரிலாம் பண்ணுங்கள். மசாலா வந்து நான் வீட்டில் அரைக்கிற மசாலா வந்து கொடுத்து விட்டு இதில் நீங்கள் குழம்பு வச்சு பாருங்கள், உங்கள் குழம்பு டேஸ்ட்டு என்னோட குழம்பு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். லாஸ்ட்டில் வந்து நான் வந்து தேங்காய் பால் அரைச்சி ஊற்றுவேன், அந்த அந்த இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு. ஆமாம், அந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் ஒரு ரைட்டை வந்து நான் கரெக்ட் பண்ணிடுவேன். சூப்பர் சூப்பர். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ இவ்வளோ ஹோட்டல்ஸை நீங்கள் வந்து அடிக்கடி போய் விசிட் பண்ணி நீங்கள் சாருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க, சாருக்கு ஹோட்டல் சாப்பாடு இங்கே அஞ்சப்பர் சாப்பாடு பிடிக்குமா இல்லை உங்களுடைய சாப்பாடு பிடிக்குமா? ஹோட்டல் சாப்பாடு அவருக்கு பிடிக்கும், ஆனால் நான் பண்ணுறது ஸ்பெஷல் இல்லை. கண்டிப்பாக ஒய்ஃப் பார்த்து பார்த்து பண்ணுவோம், எல்லாரும் அவங்க ஹஸ்பண்டுக்கு பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி தான். ஓகே, இப்போ உங்கள் இங்கே உங்கள் வீட்டில் ஒரு விசேஷம்னா இப்போ நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிடுவீங்களா இல்லை ஹோட்டல்லேருந்து சில ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கலாம்? இல்லை இல்லை, ஹோட்டல்லேருந்து தான் நம்ம ஏன்னா எல்லாருக்கும் நம்ம பல்க் ஆர்டர் இது பண்ணணும்ல, அதனால ஹோட்டல்லேருந்து எடுத்துப்போம். ஒரு சில ஐட்டம் மட்டும் வீட்டில் பண்ணிப்போம், வேணும்னா வேணும்னா தேவைன்னா மட்டும் தேவைன்னா ஒரு சில ஐட்டம் பண்ணிப்பேன். இன்னொரு இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த நுங்கம்பாக்கம் பிரான்ச்சுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, சார் வந்து நிறைய கஸ்டமர்ஸ்க்கு சர்வ் பண்ணியிருக்காரு,
சார் தான் ஓனர்னு தெரியாமே நிறைய பேர் வந்து இருந்திருக்காங்க. இதோட பின்னணி என்ன, இதோட ரகசியத்தை நீங்கள் சொல்லணும். நோம்பாக்கம் கஷ்டம் மட்டும் இல்லை, எல்லா பிரான்ச்சும் சார் வந்து இந்த அந்த டயத்தில் வந்து இப்போ கஸ்டமர்ஸ் வந்துட்டாங்கன்னு வைங்களே, அவங்களே சர்வ் பண்ணுவாங்க. அவங்க பிரதரும் அப்படிதான். அதனால ரெண்டு பேருமே வந்து இந்த வேலை தான் பார்க்கணும், அந்த வேலை இந்த வேலை நம்ம செய்யக்கூடாது அப்படியெல்லாம் இல்லை. பொதுவாக வந்து ஒரு முதலாளினா லேப்டாப் வச்சிருப்பாங்க, ஃபோன்ஸ் எல்லாம் வச்சுட்டு என்கேஜ்டா உட்காந்துருப்பாங்க. வந்து ஒரு தொழிலாளியோட தொழிலாளி மாட்டா இருப்பாங்க. இந்த அபார வளர்ச்சிக்கு அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். காரணம் நிச்சயமாக பா கேட்கும் போதே சந்தோஷமா இருக்கு. இப்போ உங்களுடைய வெளிநாடு பிரான்சஸ் இருக்கு, அங்க வந்து சிம்பிளா இருக்கீங்களே சார், உங்களை பார்த்த ஓனர் மட்டுமே தெரியலையே அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. உங்களை கண்டிப்பா கண்டிப்பா நான் கொஞ்சம் ஹைஃபையா தான் இருப்பேன், ஆனா இன்னையை பார்த்து சிம்பிளா இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்ப எனக்கு சிரிப்பு வந்துடும், ஏன்னா லேடிஸ் எப்பவுமே ஹைஃபையா இருக்கணும் தானே நினைப்பாங்க. கண்டிப்பா அதுதானே அவங்களோட ஹஸ்பண்ட்ஸுக்கு பெருமை. ஆமா, நம்ம எந்த அளவுக்கு இருக்கோமோ அதான் வந்து அவங்க ஹஸ்பண்ட்ஸுக்கு பெருமை. ஆமா ஆமா, சூப்பர் சூப்பர். இப்போ உங்களுடைய வெளிநாட்டுல ஒரு 50 பிரான்ச்சுக்கு மேல இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, அந்த பிரான்ச்சுல ஃபுட்டு தவிர வேற என்னலாம் ஐட்டம்ஸ் வச்சிருக்கீங்க நீங்க? இப்ப சைனீஸ் ஐட்டம் ஸ்வீட்ஸில் இங்க என்ன கிடைக்குதோ அதெல்லாம் அங்கேயும் ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். ரீசெண்டாக செட்டிநாடு பலகாரமெல்லாம் கூட முன்னாடி கவுண்டர் வச்சு போட்டுட்டு இருந்தோம், ஏன்னா பொங்கலுக்கு தீபாவளிக்கு இந்த மாதிரியெல்லாம். அப்புறம் இங்க இளநீர் பாயசம் பண்றோம்ல, இளநீர் பாயசம் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சது, எனக்கும் ரொம்ப பிடிக்கும் இளநீர் பாயசம். இளநீர் பாயசம் போடுறோம் இங்க. ஓகே, அது வந்து ஸ்பெஷாலிட்டி இங்க. இளநீர் பாயசம் விரும்பாத ஆளே இருக்காது. நிச்சயமா ஃபலோடா இங்க கிடைக்கிறது இல்ல, ஃபலோடா அது மட்டும் அங்கேயும் கிடைக்கும், மினி ஃபலோடா எல்லாமே கிடைக்கும். அப்புறம் அந்த ஐஸ்கிரீம் வித் குலோப் ஜாமுன் அதுவும் அங்க போடுறோம். ஓகே ஓகே, அங்க இங்க டீ காஃபி நம்ம குடுக்குறதுல அங்க டீ காஃபி இருக்கு நம்ம கடையில. ஓகே, இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒன்லி மத்தியான லஞ்ச் டின்னர் இருக்கு, மார்னிங் இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து வெளிநாட்டுல வந்து நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆமா, வெளிநாட்டுல குடுக்குறோம், இங்க வந்து 3 பிரான்ச்ல மட்டும் குடுக்குறோம். ஓகே, அண்ணா நகர், அதாவது 3 வாரத்துல 3 நாள் இல்ல 2 நாள் மட்டும் அந்த மாதிரி குடுக்குறோம். ஓகே, மற்ற பிரான்சஸ்ல திருப்பி வரப்போதா இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸ் வரப்போதா? இல்ல, நமக்கு எப்படி குயிக், நமக்கு எப்படி ஃபாஸ்டா, எல்லா நாளும் சாப்பிட மாட்டாங்கல்ல மக்கள். ஒரு ஒருத்தங்க பிரஞ்சா சாப்பிட்றாங்கல்ல, 11 o'clock தான் சாப்பிடுவோம். அது நம்ம 11 to 11 தான் ஓப்பனிங்க, அப்புறம் என்ன 11 to 11. சரி, இப்போ ஒரு முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். அஞ்சப்பருடைய ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் மக்களுக்காக சொல்ல போகிறீங்க. எல்லாருக்கும் தெரியும் பிரியாணி, அதை தாண்டி பிரியாணியை தாண்டி மட்டன் கோலா உருண்டை பிடிக்காத ஆள் இருக்காது. மட்டன் கோலா உருண்டை, மட்டன் சுக்கா. குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் வந்து எப்படின்னா காரம் கம்மியா இருக்கும். இது லாலிபாப், சிக்கன் லாலிபாப். சிக்கன் லாலிபாப், ஆமா. அதுக்கு ஒரு சாஸ் குடுக்கறோம், இது மைனஸ் குடுக்கறோம். இதோட தொட்டு சாப்பிடல ரொம்ப நல்லா இருக்கும். 65 மேம். ஓகே, இது வந்து மட்டன் சுக், இது கோலா உருண்டை. இது அஞ்சப்பர் சிக்கன் ட்ரை. ஓகே, இது வந்து மட்டன் சுக்கா. இது வந்து இறால் ஃப்ரான் ஃப்ரான் ஃப்ரை ஃப்ரான் மசாலா. இதெல்லாம் கண்ணு முன்னாடி வச்சுட்டு எப்படி மேம் வெறுன்னு பேசிட்டு இருக்கிறது, நம்ம பார்க்கும் போதே வாசனை பயங்கரமா இருக்கு, வாவான்னு வேற கூப்பிடுது. சரி பாருங்க எப்படி இருக்குன்னு. கண்டிப்பா கண்டிப்பா டேஸ்ட் பண்ணுவோம். எஸ் எஸ், நீங்க அதுக்கு முன்னாடி வந்து உங்க ஃபேமிலி லைஃபையும் இந்த ஹோட்டலையும் நீங்க எப்படி மேனேஜ் பண்றீங்க, அதாவது வீட்டில் உங்கள் குழந்தைங்க கூடயும் இந்த இடத்தையும் ஆஃபீஸ்க்கும் வரீங்க நீங்கள், அதாவது பிரான்ச்சஸ்க்கும் போகிறீங்க, விசிட் பண்ணுறீங்க, ப்ளஸ் வீட்லேயும் வந்து பார்த்துக்கிறீங்க, எப்படி உங்களால் ரெண்டுத்துக்கும் டைம் கொடுக்க முடியுது? ஹோட்டல் ஃபீல்டில் நம்மளுக்கு இல்லை, நான் வந்து ஹோட்டல் ஃபீல்ட்லேருந்து வரல, சார் தான் ஹோட்டல் ஃபீல்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லு. நான் இடையில இப்போ அவங்க மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் தான், அதுக்கப்புறம் அவங்க செய்கிறது அவங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு உள்ளர இறங்கினது தான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு ஆரம்பத்துலேருந்து எனக்கு அவ்வளோவா சமையல் தெரியாது, ஆனால் நல்லா இப்போ நல்லா செய்வேன். ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுக்கு சமையல் தெரியாது அவ்வளோவா? நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டீங்க சமையல்? எங்கள் அம்மா நல்லா செய்வாங்க. எங்கள் அம்மா சைடு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபாதர் இன்லா வந்து அவரும் சமையக்காரரு, அதனால அம்மா நல்லா செய்வாங்க.
அவங்கள்ட்ட இருந்து கத்துக்கிட்டேன். கொஞ்சம் யூடியூப் அதெல்லாம் பார்த்து நல்லா. நீங்களும் யூடியூப் பார்த்து கத்துக்கிட்டீங்க? கத்துக்கிட்டேன். நேர்களை பார்த்து எல்லாரும் எல்லாரும் இப்ப எப்படி கத்துக்கிறாங்க? கண்டிப்பா யூடியூப் வச்சு வேணும்னா யூடியூப் பார்க்க வேண்டியது. நிச்சயமா பார்க்கணும், நிச்சயமா பார்க்கணும். கமகமான் இருக்கு. சரி, அதோட நம்ம இன்னொரு கண்டினியூ பண்ணுவோம். உங்க பசங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் ஐட்டம் அப்படின்னா நீங்க பண்றதுலயே என் பசங்க இதான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் அடிக்கடி பண்ணுறேன், கிரேவி நல்லா பண்ணுவேன். எல்லா கிரேவியுமே நல்லா பண்ணிடுறேன். எல்லாமே சிக்கன் ட்ரை ஐட்டம் வந்து எல்லாமே அம்மா பண்ணுறது மட்டும் இருக்காது, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆயில் கம்மியாக பண்ணுவேன், ஆயில் போட்டு கொஞ்சம் ஆயில் லெஸ்ஸாக போடுவேன். ஓகே ஓகே. அதனால் ஹோட்டல் ஃபுட்டை விட வீட்டு ஃபுட்டு நல்லா இருக்கு. ஒரு ஒரு டைமே வந்து நல்லா இல்லைன்னா அப்பயே சொல்லிடுவாங்க, நான் ஹோட்டல்லே சாப்பிட்டுக்கிறோம், நீ பண்ணுறது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் நம்ம ஹோட்டல்லே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுப்பாங்க. நீங்கள் பண்ணி நல்லா இல்லைன்னு வேற சொல்கிறேன். நல்லா இல்லைன்னா நம்ம நான் ஹோட்டலில் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டிஷ் வந்து ஒரு டிஷ் வந்து ஹோட்டலில் தானே ஃபேமஸ்ஸு. கண்டிப்பாக கண்டிப்பாக கிரேவி நான் நல்லா பண்ணிடுவேன். கிரேவிஸ் எல்லாம் ட்ரை ஐட்டம் ஒன்று சைனீஸ் ஐட்டம்லாம் எனக்கு பண்ண தெரியாது, அதனால நம்ம ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க. சரி, இப்போ ஏன்னா என் பையன் வந்து டயட்டில் இருக்கான். ஓகே ஓகே. எப்போ பார்த்தாலும் தந்தூரி சிக்கனாக சாப்பிடுவான், எனக்கு அதெல்லாம் பண்ண தெரியாது வீட்டில். மட்டன் குழம்பு அடிக்கடி எங்க வீட்டுல அதுதான் இருக்கும். செட்டிநாடு சிக்கன் நல்லா பண்ணுவேன். செட்டிநாடு சிக்கன். ஸோ இப்போ அதான் இந்த வளர்ந்து வர காலகட்டத்தில் எல்லாம் நிறைய இந்த ஃபாஸ்ட் ஃபுட் அது இதுன்னு போனாலும் இந்த அஞ்சப்பருக்குன்னு வந்துட்டால நீங்கள் ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிட முடியாது. கண்டிப்பாக இந்த ருசி வந்து இப்போ கொஞ்சோண்டு ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டாலும் வெயிட் வேற போடுது. கண்டிப்பாக நம்ம வெயிட்டை மேனேஜ் பண்ணிக்கணும்னா என்ன மாதிரி ஃபுட்டு சாப்பிடணும்? கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ நீங்கள் நல்லா குக் பண்ணுவீங்கன்னு நாங்கள் நிறைய இதில் பார்த்துருக்கோம். இன்னைக்கு நேயர்களுக்காக நீங்கள் என்ன குக் பண்ணி தரப்போறீங்க? நான் இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் நம்ம சென்னைன்னு இல்லை, ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் அளவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குல்ல, அவங்களுக்கெல்லாம் நான் வந்து ஈரல் ஈரல் எப்படி வைக்கிறான் ஒரு சிலருக்கு தெரியாது இங்க சென்னையில் உள்ளவங்களுக்கெல்லாம். அது நம்ம செட்டிநாடு அஞ்சப்பர் செட்டிநாடு ஸ்பெஷல் வந்து ஈரல். அது நானே கூட எனக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்தப்ப அதுதான் 1 week சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் ஏறிடுச்சு ஹீமோக்ளோபின். அது எப்படி பண்றதுன்னு நம்ம நேயர்களுக்கு பண்ணி காட்டிடலாம். கண்டிப்பா பார்க்கலாம். நேயர்களே வாங்க, அப்படியே ஸ்ட்ரைட்டா கிச்சனுக்கு போயிடலாம். மேமோட கையில இருந்து இன்னைக்கு ஈரல் சாப்பிட போறோம். ஆமா.